த ஆல்கமிஸ்ட். இந்த ஸ்டோரியினுடைய இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ஒரு சின்ன விஷயத்தோட இந்த ஸ்டோரி வந்து முடிய போகுது. இப்போ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியினுடைய எந்த எபிசோட் பார்க்கலாம்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு முந்தின நான் ஸ்டோரி நீங்கள் பார்க்க முடியும். அல்லது என்னுடைய யூடியூப் சேனலில் த ஆல்கமிஸ்ட் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே அதில் இருக்கும். ஸோ நம்ம சாண்டியாகோ அந்த ஊரில் இருக்கும்போது அந்த ட்ரைபல் பீப்புள் சொல்லிட்டு போனதை வச்சு அவன் தெரிஞ்சுக்கிறான் எந்த இடத்துல உண்மையிலேயே அந்த பொக்கிஷம் இருக்குதுன்றத. ஸோ அப்படியே அவன் டிராவல் பண்ணி இன்னைக்கு அவன் எங்கே இருக்கான்னா, அதாவது அந்த சர்ச்சில், அந்த பாலடைஞ்ச சர்ச் இருக்கக்கூடிய அந்த இடத்துல, எந்த இடத்துல அவன் முத முதல்ல படுத்து தூங்கி எந்திரிச்சு ஒரு கனவு கண்டானோ, ஆடுகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் படுத்திருந்து அந்த சிக்காமோர்னு சொல்லப்படக்கூடிய அந்த செடிகள்லாம் வளர்ந்த அந்த இடத்துல, அதே இடத்துக்கு இன்னைக்கு வந்துட்டான் நம்ம சாண்டியாகோ. இன்னைக்கு வர்றப்ப அவன் கூட எந்த விதமான ஆடுகளும் இல்லை. ஆனா அவன் கையில வந்து தோன்றதுக்காக இந்த மண்வெட்டி மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி ஒன்று கையில வச்சிருக்கிறான். ஸோ அப்ப அவன் நினைச்சு பாக்குறான், நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு மாற்றத்தை வந்து சந்திச்சிருச்சு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல. ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனா தெரிஞ்ச நம்ம இடையில நம்ம வந்து ஒரு கனவு கண்டோம், அந்த கனவின் மேல வந்து நம்ம நம்பிக்கை வச்சிருந்தோம், அதன் காரணமா போய் ஜிப்சி உமனை சந்திச்சது, அதுக்கப்புறம் அந்த ஓல்டு கிங்கை சந்திச்சது, அப்புறம் கிறிஸ்டல் மர்ச்சண்ட வருஷ கணக்கா வேலை பார்த்தது, அதுக்கப்புறம் பா அதை சொல்லவே முடியாது அப்படின்றத அவனே வந்து மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துக்கிறான். அப்படியே தரையை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறான். தோண்டும் போது வானத்தை பார்த்து கடவுளை பார்த்து ஒன்று சொல்றான், ஏய் கடவுளே, உனக்கு எல்லாமே தெரியும்ல, நான் இங்க தூங்கும் போதே இந்த இடத்துல தான் இருக்குன்றது உனக்கு தெரியும், இருந்தாலும் என்னை வந்து பிரமிடு வரையும் போக வச்சுட்டு வந்திருக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதை கேட்டோடனே காத்துல இருந்து ஒரு சப்தம் மாதிரி வந்து ஒரு அசரீரி மாதிரி ஒரு சவுண்டு வருது. அதுல என்ன சொல்லுதுன்னா, நான் அப்படி உன்ட்ட சொல்லலைன்னு சொன்னா நீ பிரமிடினுடைய அந்த அழகான வடிவமைப்பை நீ பார்த்திருக்க முடியாது, நீ அல்கமீனா என்னன்றது நீ வந்து கத்திருந்திருக்க முடியாது இப்படின்ற விஷயத்த வந்து அந்த அசரீரியுடைய சத்தம் வந்து அவனுக்கு கேட்குது. ஒரு மணி நேரத்திலேயே அவன் வந்து தோண்ட தோண்ட உள்ளக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு சாலிடான ஒரு இதை வந்து தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. அதுக்கடுத்த ஒரு மணி நேரத்துல உள்ளக்குள்ள இருந்து தங்க நாணயங்களும், அதாவது ஸ்பானிஷ் நாணயங்களும், பொற் வைடூரியங்களும், அப்புறம் பல மன்னர்கள் பயன்படுத்திய தங்க ஆபரணங்கள், இது எல்லாமே உள்ளக்குள்ள இருந்து கிடைக்குது. இதுல என்னன்னு சொன்னா, ஏற்கனவே அழிஞ்சு போன ஸ்பெயினினுடைய அந்த மன்னர்களுடைய அந்த பொருட்கள் எல்லாமே அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட அவனுடைய நெஞ்சு வரைக்கும் குமிச்சு வைக்கிற அளவுக்கு அவனுக்கு வந்து அவ்வளவு வகையான பொக்கிஷங்கள் அவனுக்கு கிடைச்சிது. இதே நேரத்துல அவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய பைக்குள்ள இருந்து அந்த உரிம் அண்ட் தும்மின்ற அந்த ரெண்டு கிறிஸ்டல் பால்ஸ் எடுக்கிறான். எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு அந்த ஓல்டு கிங்கினுடைய ஞாபகம் வருது, இதுவும் எனக்கு பொக்கிஷன் தான், இதை அவன் ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணான், ஆனா இதுக்கப்புறம் அவன் யூஸ் பண்ணவே இல்லை. எந்த இடத்துலனா அந்த மார்க்கெட்ல இருக்கும்போது எல்லா பொருட்களையும் தொலைச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து வேற எந்த வழியில போகணும் அப்படின்றதை கேட்கறதுக்காக அதை பயன்படுத்தினான். ஆனா அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தலைனாலும் அது அவனுக்கு பொக்கிஷமாக தான் இன்னைக்கு அவனுக்கு தோணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஓல்டு கிங்கை மறுபடியும் பார்க்க முடியாதுன்றது அவனுக்கே தெரியும். அதையும் எடுத்து தன்னுடைய பைக்குள்ள எடுத்து மறுபடியும் உள்ளக்குள்ள வச்சுக்கிறான். வச்சுட்டு அவன் நினைச்சு பாக்குறான், நம்ம அந்த ஜிப்சி உமனுக்கு சொன்னது மாதிரி நம்ம எடுத்த இந்த பொற்காசுகள் இது எல்லாத்துலயும் பத்துல ஒரு பங்கை நம்ம வந்து அதுக்கு கொடுத்தாகணும் அப்படின்றத அவனுக்கு ஞாபகம் வருது. அதுக்கு போக வேண்டிய நேரமும் கிடைச்சிருச்சு அப்படின்றத அவன் யோசிச்சு பாக்குறான். அப்படி யோசிக்கும் போதே அவன் மூஞ்சில ஒரு காத்து வந்து வேகமா வந்து படுது. அந்த காத்தை பார்த்தோடனே அவனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்த ஞாபகம்லாம் வரல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு காத்து வந்துச்சுன்னா, அந்த இவாண்டர்னு சொல்லப்படக்கூடிய காற்று வந்துச்சுன்னா அவனுக்கு என்ன ஞாபகம் வரும், அந்த பாலைவன மண்ணினுடைய அந்த வாசனை வரும், அல்லது அந்த ஆப்பிரிக்காவினுடைய அந்த நினைப்பு வரும். ஆனா இப்போ அவனுக்கு வர்றதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்ச ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு ஸ்மெல் தான். அது என்ன வாசனை அப்படின்றத அவன் நினைச்சு பார்க்கும்போது அந்த ஸ்மெல் வந்து அவன் மேல வந்து அப்படியே படர ஆரம்பிக்குது, அவனுக்கு வந்து முத்தங்களை வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. அப்ப அவன் நினைச்சுக்கிறான், இது யார்கிட்டருந்து வந்துச்சு, இது அந்த பொண்ணுகிட்ட தான் வந்திருக்குது அப்படின்றத நினைச்சிட்டு அவன் என்ன சொல்றான்னா, நான் வர்றேன் ஃபாத்திமா அப்படின்னு சொல்றான். ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. தேங்க்ஸ் அகைன் ஃபார் வாட்சிங். கட்டா, பை பை, பீஸ்.